ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாட் இஸ் ஹிஸ்ட்ரிங்கிற லெசனில் இருக்கிற புக் பை க்வெஸ்சன்ஸ் அண்ட் ஆன்சர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் ஹிஸ்ட்ரிங்கிற லெசனை பற்றி டீட்டெயில்டாக ஆல்ரெடி பார்த்துட்டோம். வாட் வாஸ் தி ஸ்டெப் டேக்கன் பை த ஏர்லி மேன் டு கலெக்ட் ஹிஸ் ஃபுட்? ஸோ ஏர்லி மேன் அவங்க ஃபுட்டுக்காக என்ன பண்ணியிருப்பாங்க? ஸோ ஏ ட்ரேடா, பி ஹண்டிங்கா, சி பெயிண்டிங்கா, டி ரியரிங் ஆஃப் அனிமல்ஸானு. ஸோ நம்ம லெசனில் படிக்கும்போது என்ன பார்த்தோம், அவங்க ஹண்ட் பண்ண போவாங்க அப்படின்னு பார்த்தோம்ல. ஸோ த ஆன்சர் இஸ் ஹண்டிங். ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ப்ரீ ஹிஸ்டோரிக் மேன் வெண்ட் அலாங் வித் த டாக் ஃபார் ஹண்டிங். ஓகேங்களா, அவங்க ஹண்ட் பண்ண போகும்போது டாகையும் கூட கூட்டிகிட்டு போனாங்க அப்படிங்கிறது ஸ்டேட்மெண்ட். அதுவே ரீசன்ல டாக்ஸ் வித் இட்ஸ் ஸ்னிஃபிங் பவர் வுட் ஃபைண்ட் அவுட் அதர் அனிமல்ஸ். டாக்ஸுக்கு இருக்கிற மோப்ப சக்தினால மற்ற அனிமல்ஸ் எங்கே இருக்குங்கிறது அதனால் கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. ஏன் டாகை கூட்டிகிட்டு போனாங்கன்னா அதுக்கு ரீசன் இது தான். இங்கே ரீசனும் இவங்க கரெக்டாக சொல்லியிருக்கிறனால ஸ்டேட்மெண்ட் அண்ட் ரீசன் ஆர் கரெக்ட். த ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ்டு பை த ஏர்லி மேன் ஆர் எக்ஸ்கவேட்டர். ஸோ பழைய காலத்தில் யூஸ் பண்ண அந்த திங்ஸ் எல்லாத்தையுமே நம்ம எக்ஸ்கவேட் பண்ணி எடுத்துட்டோம். தே ஆர் ப்ரிசர்வ்ட் டு நோ த லைஃப் ஸ்டைல் ஆஃப் பீப்புள். ஸோ அந்த திங்ஸ் எல்லாத்தையுமே பழைய காலத்து பீப்புளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம பத்திரம் பண்ணி வச்சுருக்கோம்ல. ஸோ ஃபைண்ட் அவுட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரிலேட்டட் டு த ஸ்டேட்மெண்ட். மியூசியம், பரியல் மெட்டீரியல்ஸ், ஸ்டோன் டூல்ஸ், போன்ஸ். அதாவது இந்த திங்ஸ் எல்லாத்தையும் அவங்க எங்கே கொண்டு போய் வைக்கிறாங்கங்கிறது தான் இங்கே ஆன்சர். மியூசியம். இப்போ இதில் ராங் பேர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓல்டு ஸ்டோன் ஏஜ், ஸ்டோன் டூல்ஸ். ஸோ ஓல்டு ஸ்டோன் ஏஜ் பீப்புள் ஸ்டோன் டூல்ஸ் யூஸ் பண்ணாங்க. ஸோ கரெக்டு. ராக் பெயிண்டிங்ஸ். ஸோ இந்த பெயிண்டிங்ஸ் எங்கே வரைஞ்சிருப்பாங்க, வால்ஸ் ஆஃப் த கேவ்ஸ். ஸோ இதுவும் கரெக்டு. காப்பர் பிளேட்ஸ், அ சோர்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி. ஸோ இந்த பிளேட்டை வச்சு நம்ம ஹிஸ்ட்ரியில் என்ன நடந்துச்சுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதுவும் கரெக்டு. கேட்ஸ், ஃபஸ்ட்டு டொமஸ்டிகேட்டர். நம்ம லெசனில் பார்த்துருப்போம் ஃபஸ்ட்டு டொமஸ்டிகேட்டர் அனிமல் என்ன, டாக். ஸோ ராங் பேர் எது, கேட்ஸ் ஃபஸ்ட்டு டொமஸ்டிகேட்டருங்கிறத தப்பு. ஸோ கரெக்ட் ஆன்சர் என்னென்னா டாக்ஸ் ஃபஸ்ட்டு டொமஸ்டிகேட்டர்னு வந்திருக்கணும். இதில் ABCD நாலு கொடுத்துருக்காங்க, இதில் எது ஆடுன்னு கண்டுபிடிக்கணும். பெயிண்டிங்ஸ் வேர் ட்ரான் ஆன் ராக்ஸ் அண்ட் கேவ்ஸ். ஸோ அப்போ பெயிண்டிங்ஸாக ராக்ஸ்லேயும் கேவ்ஸ்லேயும் தான் வரைஞ்சாங்க. தெர் வேர் பெயிண்டிங்ஸ் டெபிக்டிங் ஹண்டிங் சீன்ஸ். அந்த பெயிண்டிங்ஸுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோமா, என்னன்னு பார்த்தோம், ஹண்டிங் சீன்ஸ் இருந்துச்சுங்கிறத நம்ம அங்கே பார்த்தோம். ஸோ அதுவும் கரெக்ட். இட் வாஸ் ட்ரான் டு ஷோ ஹிஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் அபவுட் ஹண்டிங். அவங்கவுங்க ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு எப்படி ஹண்ட் பண்ணுன்னு சொல்லி கொடுக்கறதுக்காகவா வரைஞ்சாங்க அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா இல்லை. ஸோ எதுக்காக வரைஞ்சிருப்பாங்க, நம்ம ஃப்யூச்சரில் வரவங்க இதை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் வரைஞ்சிருப்பாங்க. அடுத்து த பெயிண்டிங்ஸ் வேர் பெயிண்டட் பை யூஸிங் மெனி கலர்ஸ். அவங்க அங்கே கலர்ஸும் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் ஆட் ஒன் அவுட் எதுனா, இட் வாஸ் ட்ரான் டு ஷோ ஹிஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் அபவுட் ஹண்டிங். ஸோ அதுதான் தப்பு. ஃபில் இன் த பிளாங்க்ஸ் பார்க்கலாம். The old stone age man lived mostly in, so enga vaandanga, answer caves. Who is the father of history? So history oda father yaaru, it's Herodotus. The first animal tamed by old stone age man. So old stone age man first tame panapattadu. So inga domesticated panapatta animal edhu appdin paathona dog. Inscriptions which sources abingiradhu question. ஸோ நம்ம உள்ள பார்த்தோம் ரெண்டு டைப்ஸ் ஆஃப் சோர்சஸ் பார்த்தோம். ஒன்று வந்து ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ், இன்னொன்று வந்து லிட்ரரி சோர்சஸ். இந்த ரெண்டில் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் எதுக்கு அடியில் வரும், ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ். தர்ம சக்ரா ஹேஸ் ஹவு மெனி ஸ்போக்ஸ். ஸோ தர்ம சக்ராங்கிறது எது, நம்ம ஃப்ளாகில் இருக்கிற அந்த நடுவில் இருக்கிற அந்த வீல் மாதிரி இருக்குல்ல, அதை தான் நம்ம வந்து தர்ம சக்ரான்னு சொல்கிறோம். ஸோ அதில் மொத்தம் எத்தனை ஸ்போக்ஸ் இருக்கும், 24 ஸ்போக்ஸ். ஓகேங்களா. இப்போ ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு நம்ம இங்கே சொல்ல போகிறோம். ஸ்டோன் டூல்ஸ் பிலாங்கிங் டு ஓல்டு ஸ்டோன் ஏஜ் ஹவ் பீன் எக்ஸ்கவேட்டட் அட் அத்திரம்பாக்கம் நியர் சென்னை. ஸோ பழைய காலத்தில் யூஸ் பண்ண ஸ்டோன் டூல்ஸ் எல்லாத்தையுமே சென்னை பக்கத்தில் இருக்கிற அத்திரம்பாக்கம்ங்கிற இடத்துல இருந்து எடுத்தாங்களா அப்படின்னா, எஸ் எடுத்தாங்க. ஸோ த ஆன்சர் இஸ் ட்ரூ. த மெட்டீரியல்ஸ் யூஸ்டு பை த ஏன்ஷியன்ட் பீப்புள் ஆர் ப்ரிசர்வ்ட் இன் த மியூசியம்ஸ் பை த ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட். நம்ம மேலேயே இதே க்வெஸ்சனை பார்த்துருப்போம்.
ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்லேருந்து இப்படி தோண்டி எடுக்கிற பொருட்களெல்லாம் எங்கே கொண்டு போய் ப்ரிசர்வ் பண்ணி வைப்பாங்கன்னா மியூசியத்தில் தான் வைப்பாங்க. ஸோ இதுக்கும் ஆன்சர் என்ன? ட்ரூ. டியூரிங் த பீரியட் ஆஃப் அசோகா புத்திசம் ஸ்ப்ரெட் அக்ராஸ் த கண்ட்ரி. நாம் என்ன சொன்னோம், அசோகா பீரியடில் அவர் வந்து ஏஷியா கான்டினென்ட்ல ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணார் புத்திசத்தைன்னு நம்ம பார்த்தோம். ஸோ அப்போ இதுக்குள்ள ஆன்சரும் ட்ரூ. லெட் மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ ரைட் சைட் என்ன இருக்கு? ராக் பெயிண்டிங்ஸ், ரிட்டர்ன் ரெக்கார்ட்ஸ், அசோகா ரிலீஜியஸ் லிட்ரேச்சர். லெஃப்ட் சைடு காப்பர் பிளேட்ஸ், த மோஸ்ட் ஃபேமஸ் கிங், தேவாரம் டு அண்டர்ஸ்டாண்ட் த லைஃப் ஸ்டைல். ஸோ இப்போ இதோட ஆன்சர்ஸ் என்ன? ராக் பெயிண்டிங்ஸ். ஸோ மெயினாக ராக் பெயிண்டிங்ஸ் எதுக்காக யூஸ் ஆச்சு? அந்த காலத்தில் மக்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கிறக்காக. ஸோ த ஆன்சர் இஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த லைஃப் ஸ்டைல். இங்கே இருக்கிற மீதி மூணில் எதுங்க ரிட்டன் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, காப்பர் பிளேட்ஸை தான் வந்து நம்ம ரிட்டர்ன் ரெக்கார்ட்ஸாக பார்த்தோம். அதை வச்சு தான் என்ன நடந்துச்சுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து அசோகா யார்? த மோஸ்ட் ஃபேமஸ் கிங். ரிலீஜியஸ் லிட்ரேச்சர் எது? தேவாரம். ஸோ இதுவும் வந்து நம்ம சோர்ஸஸில் படிச்சிருப்போம். ஸோ இதோட புக் பேக் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் முடிஞ்சது. நாம் அடுத்து வேறு ஒரு லெசனோட மீட் பண்ணலாம்.